தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இறைசுவில் அன்பான இறைமக்களே அண்டவராக்கிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம் இன்று திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள் அனைத்தும் நம்மை அழைக்கின்றன இறை பணியில செல்வதற்கு மனமாற்றம் அடைந்து இறைவாழ்வுக்கு வாருங்கள் அந்த இறைவன் நம்மை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று நமக்கு வலியுறுத்துகின்றன ஆகவே அந்த ஆண்டவரை வரவேற்று ஒரு பாடலை பாடுவோம் அன்பனே வா என் நிருடான வாழ்வில் இருக்கிறதை அகற்றி நீர் வாரும் என்று இந்த பாழ்வழியாக நம் ஆண்டவரை வரவேற்போமாக இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் காரணம் நம்முடைய மீறுதல்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மீறுதல் நிமித்தமாக ஒளிமயமாக வாழ வேண்டிய வாழ்வு இருளாகிவிட்டன இன்றைக்கு நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும் நாம் எடுத்த காலங்களை நினைவு கூறணும் முதல் முறையாக ஆண்டவரின் திருவுடலை நாம் உண்ட நேரம் முதல் முறையாக அப்போது நம்முடைய உள்ளம் எப்படி இருந்தது எல்லா பாவங்களை முழுமையாய் அறிக்கையிட்டு ஒன்றும் ஒளிமறைவில்லாமல் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விடுதலை வாங்கின ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கும் அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் இன்றைய வாழ்வை நினைவு கூர்ந்து பாருங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பல துன்பங்கள் பல வேதனை பல பிரச்சனை பல போராட்டம் என்று பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நுழைந்து ஒளியை இழந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கும் போது பாருங்க யோவான் நற்செய்தி லூகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை வாக்கியங்கள் என்ன உரைக்கின்றன என்று பார்க்கும்போது இரண்டாவது வாக்கியத்திலே சொல்லுகின்றார் பாருங்க அக்காலத்தில் அண்ணாவும் கையப்பவும்ும் தலை குருள்கால சரிய நில வந்தார் வாழ்ந்து கொண்டு வந்தார்ந்த அவர் கடவுளின் வாக்கை பெற்ற கடவுளின் வாக்கை பெற்றுக் கொண்டார் அவர் தனித்து தன்னுடைய வாழ்க்கையை கடவுளோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கடவுளின் வாக்கை பெற்றுக் கொண்டார் பிறகு பாவ மன்னிப்படைய பாவ மன்னிப்படைய திருமொழுக்கு பெருங்கள் என்று சொன்னார் பாருங்க பாவ மன்னிப்படைய மனமாறி திருமொழுக்க பெருங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எடுத்த ஞானஸ்தானத்தையும் புதுநன்மையும் உறுதிப்பூசலையும் நினைவு கூற வேண்டும் ஞானஸ்தானம் என்பது நாம் கிறிஸ்துவோடு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடைக்கின்றது புதுநன்மை வழியாக நாம் இயேசுவின் உடலோடு உடலாக ஒன்று சேருகின்றோம் உறுதிப்பூசலின் வழியாக பரிசு தாவியானவர் நிறைவு பெறுகின்றார் ஆக இவை அனைத்தும் குறைந்தது பதினாறு வயதுக்குள்ள இவெல்லாம் முடிந்துவிடும் நாம் பதினாறு வயதுக்கு மேலே ஆண்டவருடைய முழு ஆசிரியை பெற்று வாழ்கிற மக்களாயிருக்கின்றோம் என் நண்பனை மக்களே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாவங்கள் கழுவப்பட்ட நாம் மீண்டும் பாவ அறிக்கை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கின்றது ஏனெனில் தான் செய்வது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தை திரும்ப செய்கிறவன் வாழ்வு பெற மாட்டான் என்று ஆண்டோர் கூறுகின்றார் தான் செய்வது தவறு என்று உணர்ந்து திரும்பவும் செய்கிறவன் அவன் வாழ்க்கையிலே வாழ்வு பெற முடியாது ஆக வாழ்வு என்பது என்ன கடவுளோடு இணைந்திருக்கிறது இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார் பாவ மன்னிப்படைய நீங்கள் அனைவருமே மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் மனமாறி திருமுழுக்க பெருங்கள் திருமுழுக்கு என்றால் என்ன திருத்துவ இறைவனின் வார்த்தையினால் கழுவப்படுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க தண்ணீர் மூழ்கி தான் மாற்றுதல் வரும் என்று இல்லை திரு முழுக்கு என்றால் என்ன அர்த்தம் திரு என்றால் தந்தை மகன் தூய ஆவியானோர் முழுக்கு என்றால் அவருக்குள் மூழ்கி இருப்பது அவருடைய வார்த்தையிலே மூழ்கி இருப்பது ஞான ஸ்நானம் என்று எப்படிய மொழியிலே சொல்லப்படுகிறது ஞானம் ஸ்நானம் ஞானம் என்பது எப்போது கிடைக்கும் இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆக ஸ்நானம் என்பது என்ன இறைவாக்கினால் ஒரு மனிதன் கழுவப்பட வேண்டும் இறைவாக்கினால் கழுவப்படாவிடில் அந்த மனிதனுக்குள் இருக்கிற வாக்குகள் அவனிடத்திலிருந்து செல்லவே பாவங்கள் செல்ல இயலாது ஆக ஞானசானம் என்பது பொருள் என்ன இறைவன் உடைய வாக்குகளில நம்முடைய வாழ்க்கைகளை நடத்த வேண்டும் தவறு எது என்று கண்டுணர்ந்து அதை விற்று விலகி உண்மையான பாதைக்கு செல்லும் போகிறமே அதுதான் ஒரு உண்மையான நேர்மையான இருக்கின்றது ஸ்நானம் என்றால் கழுவப்படுதல் எவைகளை கழுவ முடியும் தண்ணீரால் உடலை தான் கழுவ முடியும் உள்ளத்தை கழுவ இயலாது ஆக உள்ளத்தை கழுவக்கூடியது எது இறைவாக்குதான் ஆகவேதான் மனமாரி என்ற வாக்கு முதலில் இடம் பெறுகிறது ஆக மனமாற்றம் எப்போது வரும் இறைவாக்குகளை கேட்கும் போது ஆக யோவான் ஆற்றங்கரையில நின்று சொல்லுகின்றார் பாருங்க அவர் யோர்தான் ஆற்றங்கரையில யோவான் உரைக்கின்றார் மனமாரி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அந்த பகுதி முழுவதும் சொல்லப்பட்டது இவரைதான் எஸ்யா இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்கு நிறைவேறப்பட்டது என்று இந்த வாசகத்தின் தொடக்கத்திலே ஆரம்பிக்கப்படுகின்றன ஆக மனமாற்றம் என்பது எவைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க என்று வாசிக்கும் போது அடுத்து வாசகம் வாசிக்கிறோம் பாலை நிலத்தில் நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை தயார்படுத்துங்கள் ஆண்டவருக்காக ஏனெனில் ஆண்டவருடைய வழி வேற மனிதர்களுடைய வழி வேற இன்றைய அரசாங்கத்தின் வழிகள் வேற ஆண்டவரின் வழிகள் வேற ஆகவே என்ன உரைக்கின்றார் பாருங்க மிக அருமையாக சொல்லுகின்றார் ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் வேறு யாருடையது வழியும் கிடையாது முன்னோர்கள் அல்ல ஆண்டவர் இயேசுவின் வழியை தயார்படுத்துங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழி எது உண்மை நேர்மை நீதி மன்னிப்பு விட்டுக் கொடுத்தல் இவை அனைத்தும் அதில நிரம்பி இருக்கின்றது என்ன மக்களே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோம் இயேசுவின் பின்னால் பயணம் செய்ய தயாரா இருக்கின்றோமா அல்லது நம்ம வழி என் வழியில தான் நான் செல்லணும் என்று யோசித்து நம்ம வழியில பயணிக்க நாம் தயாரா இருக்கின்றோமா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இதை நாம் தீர்மானிக்க வேண்டும் இதுதான் மனமாற்றம் என்பது பொருள் ஆக மனமாற்றம் என்பது என்ன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகளை யோசித்து பார்த்து அது சரியா தவறா என்று நினைத்து நல்வழியில் பயணிக்கக்கூடியதுதான் மனமாற்றத்தின் வழி என்று இன்றைய நச்சேரி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன அப்படி நாம் வாழும்போது பாருங்க நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு முதல் வாசகம் பாருக் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வாக்கியம் இவ்வாறு நமக்கு என்ன சொல்லுகிறது அந்த மனமாற்றத்தின் வழி என்ன பாருக் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் ஒன்று முதல் ஒன்பது அதுல இரண்டாவது வாக்கியத்தை நாம் வாசிப்போம் கடவுளிடமிருந்து வரும் நீதியை புனைந்து ஆடையாக புனைந்து கொள் என்ன அர்த்தம் கடவுளிடமிருந்து வருகின்ற உண்மை நீதியை ஆடையாக அணிந்து கொள் இப்போது நான் எந்த ஆடை உடுத்திருக்கிறேன் என்று எல்லாம் இருக்குமே தெரியும் நான் உடித்திருக்கிறது வெண்மையான ஆடை இல்ல நான் கருப்பு ஆடை உடித்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நம்ப முடியுமா உடித்திருக்கிற ஆடை எவ்வாறு மற்ற கண்களுக்கு தருகிறதோ அதுபோல ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள நீதி நேர்மை உண்மை இருக்கிறதை மக்கள் பார்க்கிற அளவுக்கு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார் ஆண்டவரின் வழி எப்பேர் பெற்றது பாருங்க அதை முதல் வாசகத்திலே ஐந்து ரெண்டிலே சொல்லுகிறார் கடவுளுடைய வழி எப்படி இருக்கும் அது நீதி அந்த நீதி ஆடையாய் அணிந்து கொள் என்று மாட்சியை மாட்சியை மணிமுடியாக மணிமுகடியாக தலைமீது நம்முடைய கடவுள் என்றும் வாழ்கிறவர் தொடக்கமும் முடியுமானவர் அவரே ஆதியும் அந்தமுமானவர் அகரமும் நகரமும் நானே என்று உரைத்தவர் இவருடைய வாழ்க்கையை பாருங்க மணிமுகுடினா என்ன அர்த்தம் தலையில மணிமுகுடி சூடப்படும் அந்த மணிமுகுடி என்றால் என்ன உன் சிந்தனை முழுக்க முழுக்க உன் கடவுளின் வாக்கை நிரம்பியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய உடல் பாகங்கள் எல்லாமே அவரது வழியிலே பயணிக்க தீர்மானிக்கும் இந்த சிந்தனையிலே இறைவாக்குகள் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சிலது இருக்கும் என்றால் நாம் முழு உடலையை கட்டுப்படுத்த இயலாது சிந்தனை முழுக்க இறைவாக்கு நிரம்பியிருந்தால்தான் அது நம் உடலையே கட்டுப்படுத்தி எந்தெந்த உறுப்புகள் எந்த வழி செய்ய வேண்டும் என்று அது சொல்லிக் கொடுக்கும் ஆக இன்றைக்கு மனமாற்றத்தின் அடையாளம் என்ன பாருங்க கடவுளுடைய நீதியை ஆடையாய் அணிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாக்குகள் நிரம்பி இருக்க வேண்டும் இதான் இன்றைக்கு கூறுகின்றார் இதை இன்றைக்கு இரண்டாம் ஆசகத்தில் பௌலடிகளார் பிழிப்பேருக்கு எழுதும் போது முதல் அதிகாரத்தில் நான்கிலிருந்து பதினொன்று வரைக்கும் வாக்கியங்கள் சொல்லுகின்றது அதுல நாம் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க நான்கு இருந்து வாசிக்கிறோம் எப்போதும் ஆண்டையாகவும் மணிமுகடியாகவும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஜபம் மிக அவசியம் ஜபம் ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்கிற ஜபம் நாம் ஒருவருக்கு இன்னொருவருக்கு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜெபம் மிக அவசியம் இந்த ஜபத்தை சொல்லுகிறார் எப்போதும் மகிழ்ச்சியோடு மன்றாடுங்கள் மன கஷ்டத்தோடு அல்ல தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அல்ல தெரியாதவங்க எல்லாருக்காகவும் ஒருவருக்கு ஒருவர் மன்றாடுங்க ஏனெனில் தொடக்க முதல் இன்று இன்று வரை நீங்கள் நீங்க நற்செய்தி பணியில் நச்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று என்னோடு இருக்கீங்க பாருங்க எப்போது நற்செய்தி பணியில குடும்பமானது இயங்குகிறதோ அப்போதுதான் ஒருவருக்கு ஒருவர் அந்த பாரம் நமக்கு வரும் இறைவாக்கு தியானிக்காதவர்கள் வாழ்க்கையில நாம் ஏதோ தெரிஞ்சது சொல்லி போய்கிட்டே இருப்போம் ஆனால் என்றைக்கு இறைவாக்கோடு இணைந்து ஜபிக்கிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதலை கொண்டு வர வேண்டும் நிச்சயம் நடக்கும் இதன் பௌலடிகளார் தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்க உங்கள் உங்களுள் நம்புகின்ற இறுதி வரை என்ற வாக்கின் பொருள் என்ன நம்முடைய காலங்கள் முடியும் வரை நாம் தொடர வேண்டும் நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள் தொடர வேண்டும் அவர்களுக்கு அடுத்து அவர்கள் தொடர வேண்டும் இப்படிதான் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இறைப்பணியானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இதை நிறுத்தவோ தடை செய்யவோ எவராலும் இயலாது ஏனெனில் இது அகரமும் நகரமும் முதலும் இருக்கிற இறைவனுடைய செயல்பாடு இதை தடுக்கவோ இதை நிறுத்தவோ யாராலும் முடியாது என் நண்பனை மக்களே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை சற்று நாம் அலசி பார்ப்போம் நான் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் பொய்கள் கோபங்கள் தீமைகள் தவறுகள் இப்படி பல பல தவறான வழியில பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனா அல்லது கடவுளுடைய நீதியை ஆடையாக அணைந்து அந்த நீதியின் வழியில பயணம் செய்ய என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா என்று இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா வாக்கு பாருங்க எட்டாவது வாக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது கிறிஸ்து இயேசு அதே பரிவுள்ள எத்துணை இருக்கின்றேன் என்பதற்கு கடவுளே கடவுள் இருக்கின்றார் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுகிறதுல ஏக்கத்தோடு இருக்க வேண்டும் அதை கடவுள் சாட்சியா இருக்கிறார்

அப்போஸ்னா பவுல் பவுல் எழுதும் போது எட்டாம் அதிகாரத்தில் முப்பதாவது வாக்கியத்தில் இவ்வாறு கூறுகின்றார் கடவுள் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கின்றார் யாரை அழைத்தாரோ அவருக்கு ஏற்றவாறு அவர்களை பயணம் செய்யும்படி பயன்படுத்துகின்றார் யாரை ஏற்றவாறு மாற்றுகிறாரோ வாழ்கின்றார்களோ அவர்கள் அவருடைய இராட்சியத்தில் பிரவேசிக்கும்படி அவர்களுக்கு வழிவகுத்து தருகின்றார் ஆகை நண்பனை மக்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடந்த வியாழக்கிழமை என்று வாசகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கு என்ன சொல்லுகின்றார் இதோ விண்ணக வாயிலை திறந்து விடுங்கள் இறைமக்கள் அதுக்குள்ளே வரட்டும் என்று எஸ்ஐயா வழியாக இந்த வாசகம் சொல்லப்படுகிறது ஆகவே இந்நண்பு மக்களே விண்ணக வாயிலில் நுழையும்படி இறைவன் நம்மை அழைக்கதான் இன்றைக்கு மனமாற்றம் அடைந்து கடவுளை ஆடையாய் அணிந்து பயணம் செய்யுங்கள் என்று இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார் ஆகவே நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் யேசு நமக்குள் வந்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு உள்ளத்தையும் வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார் இதான் வருகையின் அடையாளம் ஆகவே இன்றைக்கு வாக்கு உன் உள்ளத்தை தட்டுகிறது நீங்க திறந்து ஆண்டவரிடத்துல இந்த வாக்கு கேற்றவாறு நம்மை நாமே சமர்ப்பணித்து இன்றைய வாசகத்தை நாம் நிறைவேற்றுவோம் இறைமக்களாக இருப்போம் இறைவனோடு இணைந்திருப்போம் இளந்தோறும் இறையாட்சி ஆட்சி அது திருவிபிலி ஆட்சி என்று சொல்லி தினந்தோறும் திருப்பொழி வாசகத்தை வாசித்து திருக்குடும்பங்களாக வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெவிப்போம் எங்கள் அன்பு தந்தை இறைவா இந்த வேலைக்காக நாங்கள் போற்றுகின்றோம் நம்முடைய அருள் பேராற்றல் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இன்று உம்முடைய ஆற்றலையும் பண்புகளையும் நீதியையும் ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வாக்கின்படியே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே உமக்கு விருப்பமான செயல்களை செய்து உமக்குடிய நன்மையான தனத்திலே வளர்ச்சி அடைய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக்க எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவன் ஆசீர்வதி இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூய ஆவியினால் நிரப்புவீராக நம்முடைய வாக்குகளை கற்றறிந்து நீதியிலும் மேன்மையிலும் பண்பிலும் பயணம் செய்கிற நல்வாழ்வை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக இந்த உலகம் முழுவதுமே எல்லா திசைகளிலும் பரவி செல்லுகிற இந்த செய்தியானது கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தூய ஆவினால் நிரப்புவீராக மது வழிகளிலே பயணம் செய்து நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஆசிரை எங்க ஒவ்வொருவருக்கும் தருமடிக்காக நாங்க செவிக்கிறோம் எங்க நாட்டுக்காக நாட்டு தலைவர்களுக்காக நாட்டில் இருக்கிற பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எம்பி எம்எல்ஏ சீப் மினிஸ்டர் கார்பரேட்டர் என்று அனைவரையும் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பிறாக இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பிறாக அன்றுவரை இன்றைக்கு இருக்கிற போலீஸ் ஏர்போர்ஸ் நேவி மிலிட்ரி பார்டர் செக்யூரிட்டி என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இவர்களையும் எங்க குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆண்டவர்கள் மருத்துவர்களுக்காக வேண்டுகிறோம் ஒவ்வொரு மருத்துவர்களையும் இவர்களையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பதாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் கைம்பெண்கள் என்று பலரையும் மருத்துவமனையிலே அனாதைகளாக யாருடைய உதவியும் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் படியே ஒருவருக்கு ஒருவருக்காக மன்றாடுங்கள் அன்றவரே இந்த வாசகத்தை ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம் ஆன்மீக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம் எங்கள் போப் ஆண்டவருக்காக கார்டினால்ஸ்காக பிஷப்காக ஆர்ச் பிஷப்ஸ்காக குருக்களுக்காக கண்ணீர்களுக்காக இறை பணியாளர்களுக்காக திரு தொண்டர்களுக்காக ஒப்பு கொடுத்து நுழைந்திருக்கிற பொதுநிலையின் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக இன்றைக்கு ஒருவர் ஒருவருக்காக நாங்க செபிக்கிறதை கேட்டு இறைவன் அனைவரையும் நீதியின் வழியில உண்மையின் வழியில நடத்துமாறு உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம் இரவு நீத்தாமே எங்க அனைவரோடு கூட இருந்து உங்களுடைய சாட்சியுள்ள மக்களாக எங்களை வழிநடத்துவீராக இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ் வழியாக உம்மை நோக்கி வேண்டி உமது அருளையும் ஆசிரையும் உலகத்தில் வாழும் நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் இறைசுவில் அன்பா நிறை மக்களே மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு வாசகம் நம் உள்ளத்தை தயார்படுத்துகிற வாசகம் ஆகவே இன்றைய வாசகம் பாருக் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று முதல் ஆறு முடிய இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் முதல் அதிகாரம் நான்கு முதல் பதினொன்று இன்றைக்கு நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு குடும்பமாக இணைந்து இந்த வாசகத்தை படிங்க வீட்டில கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் ஒரு வாசகத்தை படிங்க இல்லந்தோறும் இறை அது திருவிவிலி ஆட்சி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகத்தை படித்து திருக்குடும்பங்களாக வாழ்வோம் இறைவன் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்